பேராவல் அகாடமி கரூர் பிரான்ச் பிரியா. நீங்க என்ன பார்க்க போறோம்னா, பத்தாவது டிஸ்ட்ரிக்டான விளக்கங்களுடன் கூடிய வினாவிடை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. செய்யப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறியன்னு கேக்குறாங்க. செய்யப்பாட்டு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், செய்வினைனா என்ன, செய்யப்பாட்டு வினைனா என்னன்னு. செய்வினை என்பது ஐ வந்திருக்கணும். இரண்டாவது வேற்றுமை உருபாகிய ஐ வந்துச்சுன்னா அது செய்வினை அப்படின்னும். செய்யப்பாட்டு வினை அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருபான ஆள் வந்திருக்கணும், பட்டது அப்படின்னு முடிஞ்சிருக்கணும். இவ்வளவுதான் விஷயமே. செய்வினைக்கும் செய்யப்பாட்டு வினைக்கும் ரெண்டு ரெண்டு வித்தியாசம் தான். ஐ வந்துச்சுன்னா அது செய்வினை, செய்யப்பாட்டு வினை அப்படின்னா ஆளோட பட்டதுன்னு முடிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஒரு எழுவாயோட பயனிலை வினையா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து செய்வினை அப்படின்னும், பட்டதுன்னு லாஸ்ட் முடிஞ்சா அது செய்யப்பாட்டு வினை அப்படின்னும் நம்மளோட ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த விளக்கத்தெல்லாம் தாண்டி நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஐ வந்துச்சு அப்படின்னாலும் என்னதான், செய்வினை தான். ஆள் ஆரம்பிச்சு ஆள் நடுவில் ஆள் வந்து பட்டது அப்படின்னு முடிஞ்சிருந்துச்சுனாலே அது என்னதான், செய்யப்பாட்டு வினை தான். இப்ப பட்டது இதுல ஒண்ணுதான் முடிஞ்சிருக்கு. அப்ப இதுக்குதான் ஆன்சர் நம்ம கண்ணை மூட்டு போடலாம். ஆனா கரெக்டான்னு பாருங்க, நாற்காலி தச்சனால் செய்யப்படுது. கரெக்ட் தான், தச்சன் நாற்காலியை செய்தார். அப்ப அந்த இடத்துல ஐ வந்துச்சு அப்படின்னா அது செய்வினை. தச்சன் நாற்காலியை செய்தார், அந்த ஐ வந்துச்சுன்னா அது செய்வினை. ஓகேங்களா? எழுவாய் பயனலையோட முடிஞ்சிருக்கு, அது வந்து செய்வினை. பட் என்ன கேட்டிருக்காங்க, தச்சன் நாற்காலியை செய்தார் அப்படின்றது நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது, ஆளும் செய்யப்பட்டதும் முடிஞ்சிருக்கு. அப்ப என்னது, செய்யப்பாட்டு வினை. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் பாக்கலாம். செய்யப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. வஉசி தொல்காப்பியத்தை பதிப்பித்தார், இது செய்வினை. வாவுசி தொல்காப்பியம் பதிப்பிச்சாரா இல்லையா, நம்ம அந்த அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போகல. இது என்ன வினைன்னா கேட்குறோம். வாவுசி தொல்காப்பியத்தை பதிப்பித்தார், இது என்ன வினை அப்படின்றது செய்வினை. ஓகேங்களா? இது செய்வினை, செஞ்சிருக்கார் அவ்வளோதான். தொல்காப்பியம் வாவுசியால் பதிப்பிக்கப்பட்டது, ஆள் வந்திருக்கு, பட்டதன் முடிஞ்சிருக்காது, செய்யப்பாட்டு வினை. ஓகேங்களா? இதான் செய்யப்பாட்டு வினை. இதுக்கு ஆன்சர் பாம்பே. நெக்ஸ்ட் பாருங்க. பிறவினை வாக்கியத்தை கண்டுபிடிக்க. நான் தமிழ் கற்றேன் அப்படின்றது தன்வினை. ஆசிரியர் தமிழ் கற்பித்தார், பிவி அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா அது பிறவினை சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? பிவி அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா அது பிறவினை. இந்த இடத்துல பிறவினை தான் கேட்டிருக்காங்க. எங்க பிவி வந்திருக்குன்னு பாருங்க, பாடியுள்ளார் அவங்கதான் பாடியிருக்காங்க. அப்ப தன்வினை தான். அப்ப இதுவும் கிடையாது. தொகுத்தார், நம்ம தொகுத்திருக்கோம், நம்ம எடுத்து தொகுத்திருக்கோம், என்னோட நோட் புக் எல்லாம் எடுத்து நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தொகுத்து வச்சிருக்காங்க. தொகுத்தார் அப்படின்னு தன்வினை தான். இந்த இடத்துல தொகுத்தார் தன்வினை தான். இங்க பாருங்க, தொகுப்பித்தான் பிவி அப்படின்ற வார்த்தை வந்துச்சுனா பிறவேன்னு சொல்லியிருப்பேன். தொகுப்பித்தான், நீங்க கற்கிறீங்க அது தன்வினை தான். நான் கற்றேன் அப்படின்றது தன்வினை. கற்பித்தேன் அப்படின்னா நான் மற்றவங்க சொல்லிக் கொடுக்குறது அர்த்தம். அப்ப பிறவினையா மாறுது. பிவி வந்துச்சுனாவே அது பிறவினை தான். இந்த இடத்துல பிவின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இது பிறவினை. அகநானூற்றை பாண்டிய உக்கிர பெரு எழுதி தொகுப்பித்தான் அப்படின்னா பாண்டிய உக்கிர பெரு எழுதி சொல்லி புலவர் தொகுத்திருக்காங்க. இது தொகுப்பிக்க வச்சிருக்காரு அவ்வளவுதான். ஓகேவா? தொகுக்க வச்சிருக்காரு, ஆனால் தொகுப்பித்தான் அப்படின்ற வார்த்தை வருது. இதுக்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தன்வினை வாக்கியத்தை எழுதுக. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், தன்வினை அப்படின்னா அணிந்தான், படித்தான், கற்றான் அப்படின்னு தானா நடந்திருக்கும். அணி வித்தான், படிக்க படிக்க வித்தான் அப்படின்னா விபி வந்துச்சு அப்படின்னாவே அது பிறவினை. இப்ப பாருங்க, அணி வித்தான், விபி வந்தாவே பிறவினையா? அப்ப எதுவும் கிடையாது. அணிவிக்கப்பட்டது வி வந்திருக்கா, பிறவினை. அணியால் இது எதிர்மறை, இதுவும் கிடையாது. என்ன கேட்கறாங்க, தன்வினை கேட்கறாங்க. இலக்கியா புத்தாடை அணிந்தால் பாம்பே தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. பிறவினை சொற்றொடரை கண்டறிக்கிறாங்க. பிறவினை என்ன வந்திருக்கணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோம் பிறவினை பார்த்தோம் டக்குனு பி வி அப்படின்றத ஞாபகம் வந்துருக்கணும். இதுல பிவி இல்ல, இங்கே வி இருக்கு, இங்கே பிவி இல்ல, இங்கே வி இருக்கு. பட் இது என்னது, பயிற்று விக்கப்பட்டதுன்னு இருக்கு. ஓகேங்களா? பட்டது அப்படின்னா செய்ய பார்த்து வினைக்கு போயிடும். இங்க பாருங்க, தேன்மொழி பாடம் பயிற்று வித்தால், தேன்மொழி யாருக்கோ பயிற்று வித்தால் யாருக்கோ சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்து. அப்ப அது பிறவினை. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் பாம்பே. நெக்ஸ்ட் பாருங்க. தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. தன்வினை அப்படின்னா ஒரு விஷயத்த அவங்க தானா செஞ்சிருக்காங்க, இவ்வளவுதான், இவ்வளவுதான் மைண்ட்ல வரணும். பருதிமார் கலைஞர் வடமொழியும் தமிழும் பயின்றார், இதுதான் தன்வினை. பருதிமார் கலைஞர் வடமொழியும் தமிழும் பயிற்றுவித்தார், சொல்லி கொடுத்துருக்காரு, அப்ப பிறவினை. பருதிமார் கலைஞர் வடமொழியும் தமிழும் பயிலார், படிக்கவே இல்லை, அது எதிர்மறை. பருதிமார் கலைஞரால் வடமொழியும் தமிழும் பயிற்றுவிக்கப்பட்டது, இது செய்ய பாட்டு வினை. ஓகேங்களா? அப்ப இதுவும் கிடையாது. தன்வினை அப்படின்றது ஏதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. செய்வினை சொற்றொடரை கண்டறிக. செய்வினை அப்படின்றது ஐ வந்திருக்கணும், ஐ வந்தா அது செய்வினை. நம்ம கண்ணை மூட்டு சொல்ல சொல்லியிருக்கேன். கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது, அது செய்ய பாட்டு வினை. ஆள் வந்து பட்டதுன்ற வார்த்தை வந்துச்சா, செய்ய பாட்டு வினை. அப்ப இது கிடையாது. கரிகாலன் கல்லணையை கட்டினான், ஐ வந்திருக்கா? அவ்வளவுதான், இதுதான் ஆன்சர். கண்ணை மூட்டு அடிச்சிடலாம். கட்டினான் கல்லணையை கரிகாலன், இது கிடையாது. கரிகாலன் கல்லணையை கட்டுவார், இது கிடையாது. ஏன்னா
செய்வினை அப்படின்றது ஏற்கனவே முடிஞ்ச ஒரு விஷயமா மட்டும்தான் இருக்குமே தவிர இனிமேல் செய்ய போற விஷயமா இருக்காது. ஓகேங்களா, செய்வினைன்னா ஏற்கனவே முடிஞ்ச ஒரு விஷயம் தான், அப்ப கட்டுவாரது கிடையவே கிடையாது. இதுக்கு ஆன்சர் பாம்பே. நெக்ஸ்ட் பாருங்க, செய்பாட்டு வினைச்சொற்றோட கண்டதுன்னு கேக்குறாங்க. செய்யப்பாட்டு வினைச்சொற்றோட, செய்யப்பாட்டு அப்படின்ற வார்த்தை வந்துச்சுனாவே ஆள் வந்திருக்கணும், பட்டுன்ற வார்த்தை வந்திருக்கணும். இப்ப இங்க பட்டதுன்னு எங்க முடிஞ்சிருக்கு, கட்டினான் இது கிடையாது, ராசாசன் கிடையாது, கட்டுவார் கிடையாது, பட்டதுன்ற வார்த்தை வந்திருக்கு, ஆள் வந்திருக்கு. கண்ணை மட்டும் என்ன போட்டலாம், பி த ஆன்சர் போட்டலாம். நீங்க படிக்கணுதா சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது, ராசராசன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார் அப்படின்றது செய்வினை. தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்படுது அப்படின்றது செய்ய பாட்டுவனை. இதுக்கு பாம்பே ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம், பின் வருவனவற்றுள் எவ்வாக்கியம் செய்யப்பாட்டு வினை வாக்கியம் என சுட்டுக. இந்த செய்யப்பாட்டு வினை வாக்கியம் படிக்குமா நம்மளோட பிரெயின்ல என்ன ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்திருக்கணும், ஆள் வந்திருக்கணும், பட்டது வந்திருக்கணும், அவ்வளவுதான். பட்டுன்னு பார்த்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இங்க பட்டதுன்ற வார்த்தை எங்க இருக்கு, பட்டார் கிடையாது, வெளியிட்டார் கிடையாது, வெளியிட்டார் கிடையாது, வெளியிடப்பட்டதுன்னு இருக்கு. அப்ப கண்டிப்பா கண்ண மூட்டு பாவை தான் ஆன்சர் அடிச்சிடலாம். ஓகேவா, அரசின் உதவியுடன் பாவானரால் சொற்பிறப்பியல் அகர முதலில் வெளியிடப்பட்டது, ஆள் வந்திருக்கு, பாவானரால் ஆள் வந்திருக்கு, பட்டதுன்ற வந்திருக்கு. இதுக்கு பாம்பே தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாக்கலாம், எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் என்னன்னு கேக்குறாங்க. ஒரு எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடிஞ்சா அது செய்வினை. ஓகேங்களா, எழுவாய் செய்யும் தொடர் முடிஞ்சு அது செய்வினை. நெக்ஸ்ட் பாருங்க, புறவினை தொடராக மாற்றுகன்னு கொடுத்திருக்காங்க. கலைச்செல்வி திருக்குறள் கற்றால் இது தன்வினை, கற்பித்தால் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அது பிறவினை. அப்ப கற்பித்த பிறவினை ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க ஞாபகம் வரணும், பிவி அப்படின்றத வந்திருக்கணும். இங்க பிவி எங்க வந்திருக்கு, இங்க வரல, இங்க வரல, இங்க வரல, இங்க மட்டும் தான் வந்திருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர் அப்படின்னு அடிச்சிடலாம். கலைச்செல்வி திருக்குறள் கற்பித்தால் கற்றால் அப்படின்ற தன்வினை, கற்பித்தால் அப்படின்னா பிறவினை. கீழ்கண்டவற்றுள் பிறவினை தொடரை குறிப்பிடுதுன்னு கேக்குறாங்க. எது பிறவினை, பிறவினை என்ன ஞாபகம் வரணும், பிவி வரணும். ஓகேவா, அப்ப பிவி எங்க பாருங்க, இங்க கிடையாது, கிடையாது, கிடையாது. பாத்திமா தமிழ் கற்பித்தால் பாம்பே தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம், பிசுராந்தையா நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் கேக்குறாங்க. பிசுராந்தையா நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார், சாதாரண வாக்கியம் இது, அதனால இது செய்தி தொடர். நட்புக்கு இலக்கணமாக இரு அப்படின்னா அது கட்டளைன்னு வச்சுக்கலாம். நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறாரா அப்படின்னா அது வினா வாக்கியம் வச்சுக்கலாம். நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறாரே என்ன வருது நட்பு, அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா உணர்ச்சி வாக்கியம். பட் என்ன கொடுத்துருக்காங்க, நார்மலா கொடுத்துருக்காங்க, அதனால செய்தி வாக்கியம். தி ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம், புறவினை அல்லாத இதுன்னு கேக்குறாங்க. புறவினைனா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஞாபகம் வரணும், பி வி தான். இங்க பி வந்திருக்கு, இங்க வி வந்திருக்கு, இங்கேயும் பி வந்திருக்கு. அப்ப கற்பித்தால் அப்படின்றது பிறவினை, ஆட்டு வித்தால் அப்படின்னா பிறவினை, காண்பித்தால் அப்படின்னா பிறவினை, ஆடினான் ஆடினால் அப்படின்றது தன்வினை. ஓகேவா, அப்ப இல்லாதது பாம்பே தான். நெக்ஸ்ட் பார்க்கலாம், எழுவாயோடு மூன்றாம் வேற்றுமை உருபு ஆள் சேர்ந்து வருதுன்னு கேக்குறாங்க. செய்யப்பாட்டு வினை அப்படின்னா ஆள்ல ஆள் சேர்ந்துருக்கணும், பட்டு அப்படின்னு முடிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அப்போ அது செய்யப்பாட்டு வினை. ஐந்து முடிஞ்சது ஐல ஐயும் அந்த நடுவில் வந்துருந்துச்சுன்னா அது செய்வினை அப்படின்னும், ஆள் நடுவில் வந்துருந்துச்சுன்னா மூன்றாம் வேற்றுமை உருபு ஏற்று வந்துருந்துச்சு அப்படின்னா அது செய்யப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லியிருப்பேன். தி ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல. கிளியை பிடிச்சி குரங்கிட்ட கொடுத்துருக்க நம்மளாம் பழமொழி சொல்லிடுவாங்க. அதே மாதிரி கிளியை பிடிச்சி பூனைகிட்ட கொடுத்தது என்ன, எதுக்கு சமம் அப்படின்னு கேட்குறாங்க. துன்பம் ஆன்சர், துன்பம். நெக்ஸ்ட் பாருங்க, கடலில் கரைத்த பெருங்காயம் போல. இந்த ஓமை எதை உணர்த்துதுன்னு கேட்குறாங்க. பெருங்காயம் அப்படின்றது வாஸ்துக்காக கொடுக்கப்படுது. ஓகேங்களா, அது வாஸ்துக்கு கொஞ்சமாக நம்ம கரைச்சோம் அப்படின்னா அது வாசம் இருக்கும். கடலில் கரைச்சி விட்டோம்னா அது பயனே இல்லாமல் போயிடும். அது அது எதுக்கான பயனோ அந்த பயனே இல்லாமல் போயிடும். ஓகேவா, அப்போ பயன் இல்லாமல் போகிறது வீணாவது, அது வேஸ்ட் தான் அது. சி ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, உவமையால் விளக்கப்படும் பொருள் நாய்க்கால் சிறுவர்கள் போல் நன்கணியராயினும், நாய்க்கால் சிறுவர்கள் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார். நாய்க்கால் எப்படி பக்கத்துல பக்கத்துல இருக்கோ அது மாதிரி சொந்தங்கள்லாம் பக்கத்துல பக்கத்துல இருப்பாங்க. எப்படி நாய்க்கால் நம்ம ஹெல்ப் பண்ணாதோ அந்த எந்த அளவுக்கு பக்கத்துல இருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. ஆனா எங்கேயோ வந்து வாய்க்கால் தண்ணீர் எடுத்துட்டு வந்து நம்ம வயலுக்கு சேர்ப்பது போல எங்கேயோ வந்து வரக்கூடிய நம்ம நண்பர்கள் நமக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ நாய்க்கால் சிறுவர்கள் போல் நன்கறிஞராயினும் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா உதவ மாட்டாங்க அப்படின்றத குறிக்குது. ஓகேங்களா, நாய்க்கால் மாதிரி பக்கத்துல பக்கத்துல இருந்தாலும் சொந்தங்கள்லாம் உதவ மாட்டாங்க. ஆனா வாய்க்கால் மாதிரி எங்கிருந்து வரக்கூடிய நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளோட மத்த மத்த உறவினர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு ஆன்சர் பாம்பே. நெக்ஸ்ட் பாருங்க, ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுதன்னு சொல்லியிருக்காங்க. கொக்கக்கு கூம்பும் பருவத்து, கொக்கக்கு கூம்பும் பருவத்து மற்றதன்
குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்னு சொல்லியிருப்போம். கொக்கு எப்படி ஓடுமீன் ஓட உருமீன் வரும் அளவுக்கு காத்திருக்குமோ, காத்திருக்க கொக்கு கரெக்டா வரும்போது, உருமீன் வரும்போது நல்லா கொழுத்த மீன் வரும்போது டக்குனு கொத்தி தூக்கிடும். அப்ப அது மாதிரி நல்லா காத்திருக்கணும், கால்ஃபுல் வரைக்கும் நல்லா படிச்சு முடிச்சு நல்லா காத்திருக்கணும். கால்ஃபுல் வந்தோம்னா அதை பயன்படுத்தி ரிப்பீட் ரிவிஷன் பண்ணி டக்குன்னு அடிச்சு வேலை வாங்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா காத்திருத்தல், கூர்மையா காத்திருக்கிறது. ஓகேங்களா, ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க, நீர்மேல் எழுத்து போல கல்லறை மேல பொறுத்தா, கல் மேல் பொறுத்த எழுத்து போல அப்படின்னா அது தெளிவு, எனக்கு அது மறைவே மறையாது. நீர் மேல எழுதணும்னா எழுத்துன உடனே அடுத்த செகண்ட் மறைஞ்சிடும், அப்ப இது மறைவு. ஓகேங்களா, நீர்மேல் எழுத்து போல அது மறைவு. நெக்ஸ்ட் பாருங்க, கனி இருப்ப காய் கவர்றது எப்படி, கனி இருக்கும்போது காய் விரும்புவது எப்படின்னா அறியாமை, அவங்களுக்கு அது அறியாமை தெரியல. கனி இருக்கும்போது காய் சாப்பிட்றது எப்படின்னா கனி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரியல, அறியாமை அது, அறியாமை. நெக்ஸ்ட் பாருங்க, ஆபத்து இதுல கீழே எது ஆபத்துன்னு கேக்குறாங்க. அவளை நினைத்து உரலை இடித்தார் போல, அவளை நினைச்சிட்டு உரலை இடிக்கிறது கவனம் சிதறுதல். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, அரைக்கிறது தாண்டுபவன் போல, ஆழம் தெரியாமல் காலை விடுவது போல, ஆழம் தெரியாமல் காலை விடுறது திட்டமிடாமை, எவ்வளவு ஆழம் தெரியாம நம்ம காலை வைக்கிறது திட்டமிடாமைக்குதான் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, இடி விழுந்த மரம் போல அது துன்பம், அரைக்கிணது தாண்டுபவன் போல, கிணறு தானே நம்ம சேஃபா இருக்கலாம், அரைக்கிணறு தானே கண்டிப்பா நமக்கு ஆபத்து தான், கீழே விழுந்துரும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா, இதுக்கு ஆன்சர் பாம்பே. நெக்ஸ்ட் பாருங்க, எள்ளில் எண்ணெய் போல, எள்ளில தான் எண்ணெய் இருக்கு, அது மறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அப்ப மறைதல் மறைவு, எள்ளில் எண்ணெய் போல மறைவு. இரும்பு, இரும்பும் காந்தமும் போல அப்படின்னா அது கவர்ச்சி. ஓகேங்களா, இப்போ இது மறைவு. நெக்ஸ்ட் பாருங்க, காட்டுத்தீ, காட்டுத்தீன்றது பயம் அழிவு கோபம் இதெல்லாம் தாண்டி வேகமா பரவும், இந்த விஷயம் காட்டுத்தீ மாதிரி பரவிடுச்சு அப்படின்வாங்க, வேகமா பரவுதல் பாம்பே ஆன்சர். இதுக்கு ஆன்சர் பாம்பே. நெக்ஸ்ட் பாருங்க, திருடனை தேல் குட்டியது போல, திருடனை தேல் குட்டினா யாரையும் சொல்ல முடியாது, கத்த முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, அப்ப சொல்ல முடியாத வேதனை, நல்ல வேதனையா இருக்கும் வெளியே சொல்ல முடியாது, திருடன் தேல் குட்டின மாதிரி, பாம்பே ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, அச்சில் வார்த்தார் போல, உறுதியோ கவனமோலாம் கிடையாது, அச்சில் வார்த்தால் போல அப்படின்னா ஒரே சீராக, எப்படி அச்சு வச்ச மாதிரி ஒரே சீராக போட்டிருக்க, ஒரே சீராக, இதுக்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் பாருங்க, ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார், கற்பித்தார் பிவி வந்தாலே பிறவினை, நான் திருப்பி திருப்பி சொல்றதுக்கான காரணம் இந்த ஒரு வீடியோ பார்த்தா இலக்கணம் ஃபுல்லாக முடிஞ்சிடணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. பிவி அப்படின்றது பிறவினை, இது என்ன மாத்தணும், செய்யப்பாட்டு வினையா மாத்தணும் அப்படின்றாங்க. ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார், செய்யப்பாட்டு வினையா மாத்த சொல்றாங்க. செயற்பாட்டு வினைக்கு ஒரே ரூல்ஸ், ஆள் ஆள் உருப ஏத்திருக்கணும், பட்டதன் முடிஞ்சிருக்கணும். இங்க எங்க பட்டதன் முடிஞ்சிருக்கு, மூணுலையும் பட்டதன் முடிஞ்சிருக்கு. பட் என்ன கொடுத்துருக்காங்க, கற்பித்தால் தான் கொடுத்துருக்காங்க, அப்ப நடக்கப்பட்டது கிடையாது, எழுதப்பட்டது கிடையாது, கற்பிக்கப்பட்டது. இலக்கணம் ஆசிரியரால் ஆள் உருபெய்திருக்கு, பட்டதன் முடிஞ்சிருக்கு, இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் பாருங்க, இதில் மாறுபட்டது எதுன்னு கேக்குறாங்க. வந்திலன், வருகிலேன், வாரேன், இது எல்லாமே எதிர்மறை, இது மட்டும்தான் நேரு, வருவேன் அப்படின்றத நேர், அப்படிதான் வேறுபட்டது. நெக்ஸ்ட் பாருங்க, பாடம் என்னால் படிக்கப்பட்டது என்ன வினைனு கேக்குறாங்க. பட்டதன் முடிஞ்சாலே நம்ம கண்ணை மட்டும் பட்டன் அடிச்சணும், செய்ய பாட்டு வினை அப்படின்னு. ஓகேவா, நான் பாடத்தை படித்தேன் அப்படின்னா அது செய்வினை, நான் பாடத்தை படித்தேன், நான் என்றது எழுவாய் பயனடைவோடு முடியுது, நான் பாடத்தை படித்தேன் அது செய்வினை. பாடம் என்னால் படிக்கப்பட்டது, பாடம் என்னால் படிக்கப்பட்டது, எழுவாயோடு ஆள் சேர்ந்திருக்கணும், பட்டதன் முடிஞ்சிச்சுன்னா அது செய்ய பாட்டு வினை தான். இதுக்கு ஆன்சர் பாம்பே. நெக்ஸ்ட் பாருங்க, பெயர் பிளஸ் வினை இஸ் இக்குவல் டு வினை. சுட்டி பிளஸ் காட்டு, சுட்டுதல் அப்படின்றதும் வினைதான், காட்டு அப்படின்றதும் வினைதான். அப்போ வினை பிளஸ் வினை, பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பெயர் பிளஸ் வினைன்னு கேட்டிருக்காங்க, இது வினை பிளஸ் வினை. சுட்டி காட்டு, கண்டு, கண்டுன்றதும் வினைதான், பிடின்றதும் வினைதான், கண்டு பிடித்தல் அப்படின்றதும் வினைதான். முன் அப்படின்றது இடைச்சொல்லு, ஏறு அப்படின்றது வினை சொல்லு, பட் அங்கே அப்படி கேட்கல. ஆணை, ஆணை பேப்பர் எடுத்தது இதை ஆணைன்னு சொல்லுவோம், ஆணை பேப்பர், ஆணைன்றது ஒரு பொருள், ஒரு பொருட்பெயர், ஆணைன்றது ஒரு பொருட்பெயர், இடு அப்படின்றது ஒரு வினைப்பெயர், ரெண்டும் சேரும்போது ஆணை இடு அப்படின்ற ஒரு வினை கிடைக்குது. இதுக்கு ஆன்சர் டி, ஆன்சர் டி. ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருப்போம் பொருட்பெயர் இருவாய்ப்படும். ஓகேங்களா, உயிர் உள்ளவற்றை உயிர் இல்லாத எல்லாம் ரெண்டுமே பொருட்பெயர் தான். உயிர் இல்லாத பேப்பரு, பேனா, பென்சிலு, சேரு, பெஞ்சு, நாற்காலி, ஃபேன் இதெல்லாம். உயிர் உள்ளது மாணவன், மாணவி, அது மாதிரி ஃபுல்லாகவே மனிதர்கள், விலங்கு, இதெல்லாமே உயிர் உள்ள விழா, உயிர் உள்ள பொருட்பெயர். இப்போ இது உயிர் இல்லாத பொருட்பெயர், ஆணை அப்படின்றது பொருட்பெயர், பெயர்.
இடத்துல இடு அப்படின்றது வினை, ரெண்டும் சேர்ந்து ஆன இடு முடிஞ்சிருக்கு. இதுக்கு ஆன்சர் டி. இதுக்கு ஆன்சர் டி. இதோட 30 க்வெஸ்சனும் முடிஞ்சிருச்சு. நம்ம பேராவல் ஐஏஎஸ் அகாடமியில் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே அட்மிஷன் போயிட்டு இருக்கு, ஓகேங்களா? டெமோ கிளாஸ் நெக்ஸ்ட் வீக் கண்டக்ட் பண்ணுறோம். ஃப்ரீ டெமோ கிளாஸ் யார் வேணால் அட்டன் பண்ணுங்க. நம்ம பேராவல் ஐஏஎஸ் அகாடமியில் ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுக்குமே அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இப்போ எஸ்ஐ எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா நூலில் யாருக்கெல்லாம் போயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களாம் டெஸ்ட் பாஜும் சரி டைரக்டாக வந்து படித்தாலும் சரி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. 2024 எஸ்ஐக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. பிசிக்கு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது, அதனால் லாஸ்ட் ரிவிஷன் போயிட்டு இருக்கு. எனக்கு இங்கே தங்கி படிக்க ஒரு இடம் வேணும் ஒரு மாதத்துக்கு மட்டும் அப்படின்னாலும் கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஓகேங்களா? குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இப்போது நவம்பர் 28 கண்டிப்பாக கால் பண்ணிடுவாங்க அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காங்க. வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 15,000 வேகன்சிக்கு கம்மி இல்லாமல் தான் வரும், ஏன்னா எலெக்ஷன் வரதுனால, ஓகேங்களா? இப்போ உங்கள் லம்ப் வேகன்சி, ஏன்னா இப்போ தான் குரூப் 2 ரிசல்ட் வர போகிறாங்க. இன்றைக்கு கூட டிவியில் சொல்லியிருக்காங்க, எல்லா நியூஸ் பேப்பர்லையும் போட்டிருக்காங்க, நாளைக்கு நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுவாங்க. குரூப் 2 இப்போ கண்டிப்பாக டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் அந்த ரிசல்ட் வெளியிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதில் கிட்டத்தட்ட 6,000 பேர் போயிடுவாங்க, நல்லா படிச்சிருக்கக்கூடிய 6,000 பேர் குரூப் 2 போயிடுவாங்க. அது இல்லாமல் இப்போ தான் ஒரு 11,000 பேர் குரூப் 4 போயிருக்காங்க. அப்போ நல்லா படித்த எல்லாமே இப்போ வேலை வாங்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போயிருந்திருப்பாங்க. இனிமே இப்போ யாரெல்லாம் அறவுறையாக படிச்சுட்டு இருக்காங்களோ, யாரும் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் ஜஸ்ட் மிஸ் ஆனிச்சோ அவங்களுக்குலாம் இப்போ நல்ல வாய்ப்பு, ஓகேங்களா? இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக வெளியே வரேன், உங்களுக்கு தான் இது தேவையானது. 3 மாதம் எதுவே குழம்பு தேவையில்ல, அடிச்சு முடிச்சு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? 3 மாதம் அடிச்சு பிசியில் டிஎன்பிசியில் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். தமிழ், மேக்ஸு, 4வது யூனிட், 7வது யூனிட், 8வது யூனிட் இது மூணுமே ஹிஸ்ட்ரி தான். எடுத்து பாருங்கள், 4வது யூனிட்டில் ஹிஸ்ட்ரி கேட்டிருப்பாங்க, அதே ஹிஸ்ட்ரி 10வது ஹிஸ்ட்ரி தான் வந்து நம்ம 7வது யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க, அதே தமிழ்நாடு வரலாறு தான் நம்ம 8வது யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹிஸ்ட்ரியை மட்டுமே படித்து, தமிழ் மேக்ஸை மட்டுமே படித்து, சயின் இதெல்லாம் தேவையில்லை, இது மட்டும் தேவை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஃப்ரீ டெமோ கிளாஸ் நெக்ஸ்ட் வீக் இருக்குது, கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள், ஓகேங்களா? யாருக்கெல்லாம் டெமோ கிளாஸ் தேவைப்படுதோ அவங்க எல்லாமே கீழே இருக்க நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், டெமோ கிளாஸ் எனக்கு தேவை, ஃப்ரீ டெமோ கிளாஸ் எனக்கு தேவைன்னு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களையும் ஆட் பண்ணுறோம், ஓகேவா? நமக்கு ஆன்லைன் நம்மளோட பேராவல் ஐஏஎஸ் அகாடமியில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியாக விடுதி வசதி இருக்குது. கண்டிப்பாக குரூப் 4 நீங்கள் பாஸ் பண்ணோம் அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னா தாராளமாக இப்போயே வந்து உங்களோட வெற்றி வாய்ப்பை தக்க வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அட்மிஷனுக்கு கீழே நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு